குரு வணக்கம் நேயர்களே. நவராத்திரி விழாவில் ஒன்பது நாளும் நம்ம அம்பாவை பல்வேறு வடிவங்களாக சித்தரித்து அவளுக்கு சிறப்பாக பூஜை புனஸ்காரங்கள் பண்ணி வழிபடுறது. இந்த ஒன்பது நாட்கள்லையும் முதல் மூன்று நாள் துர்கை அம்சம், இரண்டாவது மூன்று நாள் சரஸ்வதி அம்சம், மூன்றாவது மூன்று நாள் லக்ஷ்மி அம்சம். இப்படி மூன்று மூன்று நாட்களாக பிரித்து நம்ம அம்பாவை வழிபடுறோம். இதில் முதல் நாள் வழிபாட்டுக்கு எப்படி செய்யலான்றதுக்கான ஒரு பதிவு. முதல் நாள் அம்பாவை வெண்பொங்கல் வச்சு, கூடவே மல்லிகைப்பூ மலர்களால் அன்னை அர்ச்சனை பண்ணி, பொட்டுக்கோலம் போட்டு, நீங்கள் கொலு வைக்க முடியலன்னா உங்கள் வீட்டில் ஒரு சின்ன பலகை வச்சு, அந்த பலகை மேலே ஒரு சின்ன குடம், வெள்ளி குடம் அல்லது செம்பு குடம் வச்சு, அந்த குடத்து மேலே ஒரு தேங்காய் வச்சு உள்ளே தண்ணி ஊற்றி மாவிளைகளை வச்சு முடிச்சு, அது ஒரு கும்பம். அந்த கும்பத்தையே அம்பாளை நினச்சி நீங்கள் தாராளமாக வழிபடலாம். வர்ற கர்ப்பிணி அல்லது சுமங்கலி பெண்களுக்கு தாம்பூலம் கொடுக்கணும் மறக்காமல், குங்குமம் கொடுக்கணும் போகும்போது. இதை மட்டும் செஞ்சீங்கன்னா போதும், அம்பாள் சிறப்பாக நிறைவாக உங்களுடைய நவராத்திரி பூஜையில் கலந்துக்குவா. நன்றி, வணக்கம்.